வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூணு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஜியாலஜி சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 21ஆம் தேதி வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 24. ஸோ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ், இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 7ஆம் தேதி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2, ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எக்ஸாமே இந்த வருஷம் வராது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான நியூஸாக தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா ஒரே நாளில் வந்து மூணு நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. இந்த மூணு நோட்டிஃபிகேஷனுமே ஆல்மெட் பிளானரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆனுவல் பிளானரில் 9வது நோட்டிஃபிகேஷன், சீரியல் நம்பர் 9, சீரியல் நம்பர் 13, சீரியல் நம்பர் 14. ஸோ அதை மூணு வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் நடந்து முடிக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 பிலிமினரி எக்ஸாம் கண்டிப்பாக டிசம்பர் எண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இனியும் வந்து நீங்கள் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ வேணாலும் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து விடுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக சின்சியராக படிங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் வந்து 2-3 வருஷமாக கண்டக்ட் பண்ணல, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த செக்ரட்டரி எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நியூ கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இயர் எண்டிலேயே குரூப் 2 எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல சார், இல்லை பாய் தான் படிச்சிருக்கேன், இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலர்ட் ஆகிக்குங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ், ஓகேங்களா? ஸோ குரூப் 2, 2A வந்து மென்ஷன் பண்ணி ரெண்டும் மெர்ச் பண்ணி ஒரு 3000 போஸ்ட் வரும். ஸோ இதையும் விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணதாக அர்த்தம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அலர்ட் ஆகிக்குங்க, படிச்சுக்குங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னிலேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.